வணக்கம். ஸ்ரீ சார்வரி வருஷம் வைகாசி திங்கள் 22 நாள் நம்மாழ்வார் அவர்களின் குரு பூஜை தினத்தை முன்னிட்டு தேசிய சிந்தனை கழகம் தமிழ்நாடு வழங்கும் தெய்வம் நாம் என்று உணர்வோம் என்கின்ற தொடர் சொற்பொழிவிலே காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ செந்தில்ராஜன் அவர்களின் சிற்றுரை. வணக்கம். திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி கரையில் உள்ள திருக்குறுகூர் என்னும் ஊரில் நம்மாழ்வார் பிறந்தார். திராவிட வேதம் என்று போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தின் நாராயணனை 12 ஆழ்வார்கள் போற்றி பாடியுள்ளார்கள். நம்மாழ்வார் பல பேர்கள் உண்டு. திருக்கூர் நம்பி, மாறன், சடகோபன், பரங்குசன் என்று பெயர்கள் உள்ளன. மாறன் என்ற பெயரின் பொருள் மாறுபட்டவன், அதாவது இயற்கைக்கு மாறுபட்டு நடக்கிறவன். பொதுவாக குழந்தைகள் பிறந்தவுடன் அழும், அப்போது அழாவிட்டால் பின்னர் பசிக்காக அழும். இந்த இரண்டையுமே நம்மாழ்வார் குழந்தை பருவத்தில் செய்யவில்லை. பொதுவாக குழந்தைகள் பிறந்தவுடன் அழும்போது அழாவிட்டாலும் பின்னர் பசிக்கழும்போது பால் கொடுப்பார்கள். பிறந்த குழந்தை ஏன் அழுகிறது? குழந்தை பிறக்கும் போது அதன் உச்சந்தலையில் சடம் என்ற காற்று படுகிறது. உடனே அந்த குழந்தை மாயை சிக்கிக் கொள்கிறது, அழத் தொடங்குகிறது. நம்மாழ்வாரை அந்த சடம் என்ற காற்று தொட வந்தது. ஆனால் அவர் கோபமாக பார்த்தவுடன் அந்த காற்று பயந்து விலகிவிட்டது. ஆகவே சடத்தை கோபித்தவர் என்ற பொருளில் அவரை சடகோபன் என்று அழைத்தார்கள். நம்மாழ்வார் மாயை உருவாக்கும் சடம் என்ற காற்றை படாத காரணத்தால் அவர் அளவில்லை, பால் குடிக்கவில்லை, எப்போதும் அமைதியாக இருந்தார். ஒரு குழந்தை பால் குடிக்காமல் எத்தனை நாள் இருக்கும்? இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு பசிக்காதா? சாப்பிடாவிட்டால் அதன் உடல் மெலிந்திருக்கு போகாதா? ஆனால் குழந்தை மாறனுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எப்போதும் கண்ணை மூடிக்கொண்டுதான் இருப்பார். அழவில்லை, பேசவில்லை, பால் குடிக்கவில்லை, வேறு எதுவும் சாப்பிடவில்லை. அப்படியே வளர்ந்தார். பெற்றோர் அவரை திருக்குறுகூர் கோயிலுக்கு கொண்டு செல்ல அங்கிருந்து ஒரு புளிய மரத்தடிக்கு சென்றனர். அங்கு அவர் 16 ஆண்டு காலம் தவம் செய்தார். அந்த சமயம் மாறனின் ஞானம் வளர்ந்தது. தத்துவங்களும் சத்திரங்கள் என்ற அனைத்தையும் அவர் கற்றுக்கொண்டார். அவரிடமிருந்து வீசிய ஒளி எல்லோரையும் கவர்ந்தது. இதை பார்த்து சிலர் இவர் கடவுளாக மாறியுள்ளார். மாறனின் ஞான ஒளியை அயோத்தியில் இருந்து ஒருவர் கண்டார். அவர் பெயர் மதுரகவி ஆழ்வார். இந்த ஒளியை பார்த்ததும் மதுரகவி ஆழ்வார் திகைத்து போனார். இது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தார். அதை தேடி செல்ல தீர்மானித்தார். அயோத்தியிலிருந்து திருக்கூர்கூருக்கு வந்தார். அங்கே புளிய மரத்தடியில் மாறன் தவத்தில் இருந்ததை கண்டார். அவருடன் மேனியிலிருந்து எழும் ஞான ஒளியை மதுரகவி ஆழ்வார் பார்த்து பரவசப்பட்டார். இத்தனை ஆண்டுகளாக தவத்தில் இருந்த மாறனை மதுரகவி ஆழ்வார் விழிக்கச் செய்தார். அவரிடம் ஒரு கேள்வியும் கேட்டார். சத்தன் வயிற்றில் சிறிதும் பிறந்தால் எத்தை தின்று எங்கு கிடக்கும்? மதுரகவி ஆழ்வார் சத்தது என்று சொல்வது உடம்பைத்தான். அது அறிவற்ற பொருள் அல்லவா? அந்த உடம்பில் சிறியது, அதாவது உயிர் பிறக்கிறது, அந்த உடலை இயக்குகிறது. உடம்பில் உயிர் சென்று சேர்கிறது என்றால் அது பிறக்கிறது என்று அர்த்தம். அப்போது அது எதை அனுபவித்து கொண்டு எங்கு இருக்கும் என்று மதுரகவி ஆழ்வார் கேட்டார். அதற்கு நம்மாழ்வார் சொன்ன பதில், அத்தை தின்று அங்கே கிடக்கும். அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா? அவர் அத்தை தின்று என்று சொல்வது எதை? ஒருவன் பிறக்கிறான் என்றால் அதன் காரணம் அவன் செய்த வினை. அந்த வினைகள் தீரும் வரை அவன் அந்த உடலிலே கிடக்க வேண்டியதுதான். இந்த பதிலை கேட்டதும் மதுரகவி ஆழ்வார் மகிழ்ந்தார். நம்மாழ்வாருடைய அறிவையும் பக்தியையும் கண்டு வியந்து அவரை தனது ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார்.
நம்மாழ்வார் அந்த நான்கு அவர் ஒப்பற்ற நூல்களை எழுதியுள்ளார். திருவிருத்தம் 100 பாசுரங்கள், திருவாசிரியம் 7 பாசுரங்கள், பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள், திருவாய்மொழி 1102 பாசுரங்கள், மொத்தம் 1296 பாசுரங்களை பாடியுள்ளார். பரன் ஆகிய இறைவனை தன்னுடைய அன்பு என்ற அங்குசத்தால் கட்டியவர் மாறன். ஆகவே அவரை பரங்குசன் என்பார்கள். திருமால் மீது அன்பு கொண்டு பெண்ணாக தன்னை எண்ணிக்கொண்டு பல அருமையான பாடல்களை பாடியதால் பரங்குசன் நாயகி என்று குறிப்பிடப்படுவார்கள். நம்மாழ்வாரை தெய்வமாக போற்றி மதுரகவி ஆழ்வார் தேவ மற்றொரியான் குருகூர் நம்பி இன்னிசை பாடி திரியவனே என்று, எனக்கு வேறு எதையும் தெய்வம் தேவையில்லை, குருகூர் நம்பியான் நம்மாழ்வார் பெயரை சொன்னபடியே இருப்பேன் என்று சொல்கிறார். திருமால் கோயிலில் ஸ்ரீ சடாரி என்றும் திருமால் பாதங்கள் எல்லோருக்கும் தலையில் வைப்பார்கள். அது வேற யாரும் அல்ல, திரு நம்மாழ்வாரே தான் என்று வழங்கப்படுகின்றது. திருப்புளிய மரம் அவர் இருந்த திருப்புளிய மரத்தின் வரலாறு என்னவென்றால், ஸ்ரீராமர் தனது அவதார பயனை உலகத்திற்கு வழங்க வைகுண்டம் செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அயோத்தியில் ஸ்ரீராமனை காண யமதர்ம ராஜா வந்திருந்தார். நாங்கள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் போது யார் வந்தாலும் உள்ளே விட வேண்டாம் என்று ஸ்ரீராமர் இலக்குவனனுக்கு ஆணையிட்டார். அதே சமயத்தில் துர்வாச முனிவர் அங்கு வர அவரது கோபத்தை அறிந்த இலக்குவனன் ராமர் ஆணையை மீறி முனிவரை உள்ளே விட்டான். ராமன் முனிவரை நல்ல விதமாக உபசரித்து வழியனுப்பி தனது பேச்சை மீறிய இலக்குவனன் மீது கோபம் கொண்டார். யமதர்மராஜாரும் சென்றபின் இலக்குவனனை பார்த்து, நீ அசையா பொருளாக ஆவையாக என்று சாபமிட்டார். இலக்குவனன் தன் சகோதரனிடம் மன்னிப்பு கோரினார். மனமிறங்கிய ராமர், நாம் அளித்த சாபம் நடந்தே தீரும் என்று கூறினார். உனக்கு மட்டுமல்ல, இந்த பிறவியில் கர்ப்பிணியாயின சீதையை தேவியை காட்டுக்கு அனுப்பிய காரணத்தால் நான் உறங்கா புலியாக அசையாக பொருளாக மாறப்போகும் உன் அருகிலேயே ஐம்புலனையும் வென்ற பிரம்மச்சாரியாக சடகோபன் என்ற பெயருடன் அவதரிக்கப் போகிறேன் என்று கூறினார். கற்பக விருட்சம் போல் இந்த உறங்காப்புளி மரம் அமைந்துள்ளது. இதன் இலைகள் இரவிலும் மூடாது, உறங்காமல் இவ்வுலகை காக்கும். இந்த உறங்கா புளிய மரம் ஸ்ரீ இலக்குவனின் அவதாரமாக காட்சியளிக்கிறது. இந்த புளிய மரம் பூக்கும் காய்க்கும், ஆனால் ஒருபோதும் பழுத்ததில்லை. 1000 ஆண்டுகளாக கடந்து இன்னும் நமக்கு காண கிடைத்திருக்கிறது. நம்மாழ்வார் தவம் செய்த இம்மரம் சுமார் 1100 ஆண்டுகள் பழமையுடையது, ஆனால் இன்றும் செழுமையுடன் உள்ளது என்பது ஆச்சரியம் அளிக்கிறது. இந்த மரத்தினை சுற்றி 36 திருக்கோயில்கள் பெருமாள் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதால் இங்கு வந்து வழிபட 36 திவ்ய தேசங்களை சென்று வந்த வளம் கிடைக்கும். நன்றி.